மலேசியாவில் ஹோட்டல் வேலைக்கு சென்ற கணவர் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேகம் இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுத்து உடலை பத்திரமாக ஒப்படைக்க கோரி தூத்துக்குடி ஆட்சியரிடம் அவரது மனைவி குடும்பத்தினருடன் மனு அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகா ஆத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாதுரை. இவரது மனைவி சுவர்ணம், இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நாகர்கோவிலை சேர்ந்த தடியார் ஏஜென்சி மூலம் கோலாலம்பூர் பகுதியில் உள்ள ஹோட்டல் வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனது மனைவி சுவர்ணத்திடம் பேசிய ஐயாதுரை சம்பளம் வாங்கியவுடன் அனுப்பி விடுகிறேன் என கூறியுள்ளார். இந்நிலையில் ஹோட்டல் நடத்தி வரும் உரிமையாளரும் அவரது மனைவியும் ஐயாதுரை மனைவி சுவர்ணத்திடம் உனது கணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார், ஆகவே அவரது உடலை பத்திரமாக அனுப்பி வைக்கிறோம் என தெரிவித்துள்ளார். தனது கணவர் தற்கொலை செய்து கொள்ளும் எந்த மனநிலையிலும் இல்லாத நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுவர்ணம் தனது மூத்த மாற்றுத்திறனாளி மகள் உள்ளிட்ட 3 மகள்கள் மற்றும் உறவினர்களுடன் தனது குடும்பத்தினருக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் தம்பி மலேசியாவில் இருந்தாரு, ஹோட்டல் வேலைக்கு போனார், 6 மாதத்துக்கு முன்னாடி போனார், இப்போ இறந்துட்டாருன்னு நினச்சி சொன்னாங்க. இப்போ அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த தமிழக தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணி என் தம்பி பணத்தை வாங்கி தரணும். சின்ன காலத்தில் இருந்தால் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாக அவங்க ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க. அந்த ஓனர் வந்து அவர் அவங்க வீட்டம்மா ஃபோன் பேசினா ரொம்ப ராங்காக பேசுகிறாங்க. அந்த ஹோட்டலில் வச்சுருந்தவங்க ஓனர் அவர் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இவங்ககிட்ட ஃபோன் பேசினா ஃபோனை எனக்கு போனாதீங்க, நீங்கள் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே மலேசிய போலீஸில் பேசுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதை என்னென்னு தெரியாத கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அவ்வளோ மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் என்னென்னு தெரியல.